தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் சுப்ரீம் கோர்ட்டில் நீட் தொடர்பான இந்த ஸ்கேம் தொடர்பான விஷயங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு கேஸஸ் வந்து இப்போ மறுபடியும் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ யார் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன விஷயத்துக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க இதில் என்ன விருப்பப்படுறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நமக்கு தெரியும் கடந்த ஒரு ஒரு மாத காலமாக வந்து நீட் ஸ்கேம் நீட்டோட முறைகேடு அப்படின்ற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு சிபிஐ ஒரு பக்கம் வந்து விசாரணையை வந்து துவக்கியிருக்காங்க ரொம்ப அக்ரெசிவாக அந்த விசாரணையில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சில ஸ்கூலோட பிரின்ஸிபல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ இதனோட ரிசல்ட் அப்படின்றது என்ன ஆகப்போகுது அப்படின்னு தெரியல அதனால் வந்து பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்பார்க்குற விஷயமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீட் அந்த எழுதி மே மாதம் ஐந்தாம் தேதி நடந்து முடிஞ்ச அந்த நீட் யூஜி எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அல்லது ரீஎக்ஸாம் நடக்குமா ரீ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயங்கள் தான் எல்லாேருக்கும் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக கண்டிப்பாக இருக்குது ஸோ நீ எக்ஸாம் நீட் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி கிட்டத்தட்ட வேணுன்றவோட பர்சன்டேஜ் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்குது நாம் ஒரு ஓட்டிங் நடத்தினோம் அந்த ஓட்டிங்கில் கூட வந்து பார்த்தோன்னா அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டோர் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து த்ரீ கே யூஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ கே ஸ்டூடெண்ட் ஓட் பண்ணி அதில் வந்து அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நீட் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க இதில் நீட் எக்ஸாம் வேணுன்றவங்கள பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அவங்களாம் யாராக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக மதிப்பெண் சற்று குறைவா குறைவானவங்களாக இருப்பாங்க அதனால அவங்க கேட்குறாங்க வேணான்னு சொல்கிறாங்க மார்க் சற்று அதிகமாக இருப்பாங்க இது இருக்கிறத போதும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இப்போ ரிசல்ட் வந்தது நமக்கு நீட்டுடைய ரீ எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் நடந்ததில் அதில் வந்து எட்நூத்தி பதிமூணு மாதிரி அட்டன் பண்ணி அந்த எட்நூத்தி பதிமூணுக்கு ரிசல்ட் வந்து வந்தது நமக்கு ஸ்கோர் கார்டு எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு மாணவர்கள் வந்து முழு மதிப்பின் பெற்றிருக்காங்க எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க ஏற்கனா அறுபத்தி ஏழாயிருந்து இப்போ அறுபத்தொன்னா குறைஞ்சிருக்கு பட் பெரிய அளவில் வித்தியாசங்கள் வரல அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிருந்து அறுபத்தொன்னா குறைஞ்சுன்னு சொன்னால் மீதி இருக்கிற மாணவர்கள் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா அறுநூத்தி எண்பது அறுநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு கிட்டே எடுத்துருக்கறதா தெரியுது சரிங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நீட் வந்து திரும்ப வைங்க வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்றதுனால சில மாணவர்கள் ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டுடைய எக்ஸாம் அடிந்து திரும்ப வந்து நீங்கள் நடத்தக்கூடாது ரீஎக்ஸாம் நடத்தக்கூடாது ஸோ அப்படி நடத்தினீங்கன்னா அது வந்து திரும்ப வந்து யாரோ பர்டிகுலராக சில பேரை வந்து குறிப்பாக அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கு பதிலாக ஏதாவது நீட் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா நீட் எக்ஸாம் வைக்காதீங்க வைக்காமல் அதற்கு பதிலாக ஓஎம்ஆர் ஷீட் அவங்களோட ஆன்சர் ஷீட்டு ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் இருக்கு இல்லையா இந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை மட்டும் ரீவேல்யூட் பண்ணுங்கள் ரீவேல்யேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுதான் அவங்க பெட்டிஷனாக கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று நீட் எக்ஸாம் ரெண்டே ரெண்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நீட் எக்ஸாம் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்றது இரண்டாவது வந்து ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை ரீவேல்யூஷன் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இதையும் வந்து ஜூலை எட்டாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை தேதி அப்படின்னு சொல்கிறது அவங்க வெக்கேஷ்னல் முடிஞ்சு சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஏன்னா இது ஒரு பெரிய கேஸஸ் ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால பொறுமையாக அதை வந்து வா நிதானமாக வந்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வெளியேற்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் எல்லாமே வந்து ஜூலை தேதிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜூலை தேதி இது ஃபஸ்ட்டு கேஸாக வரும் வந்ததுன்னா அன்றைக்கே நமக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியாது இவங்க ஜூலை தேதி நமக்கு டைம் லைன் கொடுத்தாலுமே ஜூலை ஆறாம் தேதி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இண்டியா கூட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வாய்ப்புகளும் இருந்துகிட்டு தான் இருக்குது என்டி அதற்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க கவுன்சிலிங் உண்டான ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இதற்கு இடையில் அவங்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜூலை எட்டாம்தேதி கேன்சல் பண்ணாலும் இல்லை கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேன்சல் பண்ணுறாங்க ரெண்டு நாள்னா கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நடந்தது எழுதுன எக்ஸாமே கேன்சல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நெட்டு கேன்சல் பண்ணாங்க ஒரு பக்கம் என்னென்னவோ பண்ணாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சது மட்டும் அவங்க கேன்சல் பண்ணுறது ஒன்றும் பெரிய காரியமாக கண்டிப்பாக இருக்காது பட் இருந்தாலுமே நம்ம அந்த லெவலுக்கு போகாமல் கேன்சல் ஆகாமல் இருக்கிற மார்க் வந்து அது சிட்டிஸ் அதை வச்சு கவுன்சிலிங் நடத்தணுன்றது இந்த பெட்டிஷனுடைய வாதமாக கண்டிப்பாக இருக்குது காரணம் வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க என்டிஏ தரப்பில் யாரோ ஒரு சிலருக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது என்டிஏ வந்து நீங்கள் திரும்ப வந்து அவங்க ஒழுங்கான முறையில் நடத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் ஸோ என்டிஏக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு சஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒழுங்கான முறையில் இதுக்கப்புறம் வரப்போகிற தேர்வுகளை ஒழுங்கான முறையில் நடத்தணும் அவங்க வந்து இது பட்சமாக செயல்படுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க விஷயங்களை சொல்கிறாங்க சரிங்களா அதற்கு சில காரணங்களும் சொல்கிறாங்க ஏன் வந்து நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்றதுங்க காரணங்களும் சொல்கிறாங்க பட் எது எப்படி இருந்தாலுமே அந்த இருபத்தஞ்சி லட்சம் மாணவர்களுக்குமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஓஎம்ஆருடைய ஆன்சர் ஷீட்டை திரும்ப ரீவேல்யூஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இவங்களோட கொரியா இருந்துகிட்ருக்கு ஸோ இதை ரீவேல்யூஷன் பண்ணுவாங்களா இவங்க சொல்கிற மாதிரி ரீவேல்யூஷன் நல்ல ஒரு சஜஷனாக இருக்குதுன்னு சொல்லி அதை ஏற்றுப்பாங்களா அல்லது ரீஎக்ஸாம் வைப்பாங்களா ரீ எக்ஸாம் வேண்டாம் இட் இஸ் இருக்கிற மார்க்கை வச்சு நீங்கள் கவுன்சிலிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்களா அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஜூலை எட்டாம் தேதிக்கு அப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு நீங்கள் கவுன்சிலிங்கே தயாராயிருங்க தேங்க்யூ ஃபார்